ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர ஷடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்தோ திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்வௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சில்லறை ரகசிய கிரந்தங்கள்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப சுருக்கி அழகா சொல்றார். இதுல சம்பிரதாய பரிசுத்தி என்ற கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கிரந்தங்கள்ல ரெண்டு விஷயம் பிரதானமா இருக்கு. ஒன்னு தத்துவத்ரயம், அடுத்தது ரகசியத்ரயம் அப்படின்னு. தத்துவத்ரயம் அப்படின்னா நாம தெரிஞ்சிக்க வேண்டிய மூணு தத்துவங்கள், மூணு விஷயங்கள், சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன். இதுக்கு தத்துவத்ரயம் அப்படின்னு பெயர். இந்த மூணுத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். நாம இப்ப நாம் அப்படின்னு சொல்ல செய்ய சரீரம் ஒண்ணு இருக்கு, சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, அந்த ஜீவாத்மாவை நியமனம் பண்ணக்கூடியதாக பரமாத்மா இருக்கு. அப்ப நமக்குள்ளேயே சேத்தனம், அச்சேத்தனம், ஈஸ்வரன் மூணு இருக்கு. அச்சேத்தனம் தான் சரீரம், அதுக்கு ஞானம் கிடையாது. சேத்தனம் அப்படின்னா ஜீவாத்மா, அதுக்கு ஞானம் உண்டு. ஈஸ்வரன் அப்படிங்கிறது இந்த அச்சேத்தனத்தையும் இந்த சேத்தனத்தையும் நடத்தக்கூடியது ரெண்டையும். எப்படியானால் ஒரு குதிரையை எடுத்து தேர்ல பூட்டி சாரதியானவன் வழி நடத்தினானோ அந்த மாதிரி இந்த தேர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை, குதிரை மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஆத்மா ஜீவாத்மா, இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து அந்த குதிரை தேரை இழுக்கிறதுங்கிற மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை நடத்தின்னு இருக்கு. ஆனால் நடத்துறவன் சாரதி, அது பரமாத்மா. யுக்யசியந்தன சாரதி கிரமவதி த்ரையந்த சந்தரிசிதே தத்துவானாம் திருக்கையே அப்படின்னு சுவாமி தேசியன் சாதிக்கிற ரகசியத்திரை சாரத்தில் மூணு தத்துவங்களை இந்த மாதிரி நம்ம பிரித்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி லோகத்தில் எல்லா வஸ்துவுமே அச்சேதனம், சேதனம், ஈஸ்வரன். இதை பிரித்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பிரமங்கள்லாம் போகிறதுக்காக. நமக்கு ரெண்டு பிரமம் இருக்கு. ஒன்று தேகாத்ம பிரமம் அன்னு பெயர், ரெண்டாவது சுதந்திராத்ம பிரமம் என்று பெயர். இது ரெண்டு தான் நமக்கு சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கு. தேகாத்ம பிரமம்னா சரீரமே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறான். சரீரம் தவிர ஆத்மான்னு ஒன்று இருக்குங்கிறது புரிஞ்சிக்காமல் நான் அப்படின்னா சரீரம்தான் அப்படின்னு நினைச்சிருந்துதான். நீ இருக்கியா அப்படின்னா நான் தான் இப்போ அஞ்சடி நிற்கிறேனே அப்படிங்கிறான். இந்த அஞ்சடியான சரீரங்கிறது இல்லை, இது தவிர ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அதுதான் நான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பிரித்து தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இருந்தா சரீரத்தையே ஆத்மாவா நினைச்சிட்டு இருந்தா நாஸ்திக மதம் போல, அது வந்து தேகாத்ம பிரம்மம் அவளுக்கு வரா மாதிரி. சுதந்திராத்ம பிரம்மம் அப்படின்னா இந்த ஆத்மாவானது சுதந்திரமானது அப்படின்னு அது கூடாது, அந்த நினைப்பு கூடாது. ஏன்னா இந்த ஆத்மாவை நியமனம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் இருக்கான். ஆத்மா நம்ம ஆத்மானா நாம் அப்படிங்கிற ஆத்மா இருக்கோ இல்லையோ, இது சுவேஷ்டப்படி போகக்கூடியது இல்லை. எம்பெருமான் இதை நியமனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வேணும். ஆஹா, சரீரம்தான் ஆத்மா அப்படின்னும் இல்லை இந்த ஆத்மாவானது சுதந்திரமானது அப்படின்னும் நினைக்கிறபடினால இந்த பிரம்மஞானம் இருக்கிறபடினால சம்சாரம் வந்திருக்கு. இந்த சம்சாரம் போகணும்னா முதல்ல இந்த பிரம்மஞானம் போகணும். பிரம்மஞானம்னா தவறான ஞானம், இந்த தப்பாக வரக்கூடிய இந்த ஞானம் போகணும். இது போகணும்னா முதல்ல இந்த மூணு தத்துவத்தை பிரித்து தெரிஞ்சுக்கணும். சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன், இது மூணு வேற வேற. சரீரங்கிறது அச்சேதனம் தான், என்ன ஆனாலும் சரீரம் கட்ட மாதிரி தானே, அதுக்கு ஒன்றும் கிடையாது, அதுக்கு ஞானம் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன கைக்கு ஞானம் உண்டா, காலுக்கு ஞானம் உண்டா, ஒன்றுத்துக்கு ஞானம் கிடையாது.
பின்ன அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு. அது கை மூலமாக கால் மூலமாக அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. கை மூலமா எடுக்கிறான், கால் மூலமா நடக்கிறான், கண் மூலமா பார்க்கிறான் அப்படின்னு இவனுடைய கர்மங்களும் இவருடைய ஞானங்களும் சரீரத்து மூலமா நடக்கிறது. முக்கியமா சுகதுக்க போகம் நடக்கிறது. அதனால இந்த சரீரங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு உபகரணம் போல, ஆத்மாவுக்கு உதவுறதுக்காக வந்திருக்கு. சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்காக இந்த சரீரத்தை வச்சிருக்கான் ஆத்மா வேற. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது சுதந்திரம் இல்லை, ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான், அவன் தான் இதை இந்த சரீரத்தை கொடுத்தவனே அவன் தான். இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ள நுழைச்சி வச்சவனே அவன்தான் அப்படின்னு. ஆக இந்த தத்துவத்திரயம்ங்கிறது அடிப்படையாக பிரித்து தெரிஞ்சுட்டாதான் இந்த பிரமம் போகும். இந்த பிரமம் போனாதான் உபாயங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். ஆத்தான் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாதானே உபாயம் அனுஷ்டானம் பண்ண தோணும். அதனால தத்துவத்திரயத்தை பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் ரகசியத்திரயம். மூணு ரகசியங்கள் ஆச்சாரியன்கிட்ட உபதேசம் பண்ணி கேட்க வேண்டிய மூணு மந்திரங்கள், திருமந்திரம், துவய மந்திரம், சர்ம ஸ்லோக மந்திரம், இது மூணுத்துக்கும் ரகசியத்ரயம் அப்படின்னு பெயர். இது மூணும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து என்ன சொல்ற மாதிரி திருமந்திரத்துல இந்த ஆத்மாவை பற்றியான ஞானம் நமக்கு பிறக்கும். துவயத்துலதான் இந்த ஆத்மாவை நம்ம போஷணம் பண்ண முடியும். சர்ம ஸ்லோகத்துல சரணாகதி பத்தி நமக்கு நல்லா தெரிய வரும் செய்யணும் அப்படின்னு. அதனால இந்த ரகசியத்துல ரொம்ப முக்கியமானது, மந்திரங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த மூணு மந்திரங்கள். இதுக்கு ரகசியத்ரயம் அப்படின்னு பெயர். தத்துவத்ரயம், ரகசியத்ரயம் அப்படின்னு இது மூணு அது மூணு. இது வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும், இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சுவாமி தேசிகன் இது பற்றி நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். தத்துவம் பற்றி ஒரு கிரந்தம், ரகசியம் பற்றி ஒரு கிரந்தம், இப்படி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகனுடைய சில்லற ரகசிய கிரந்தங்களுடைய பெயர் வாசிக்கிறேன் இப்போ, அதை பார்த்தாலே தெரியும். முதல்ல ஸ்ரீ சம்பிரதாய பிரசித்தி பார்த்தோம், அடுத்தது தத்துவ பதவி, அதுக்கு அடுத்தது ரகசிய பதவி, அப்புறம் வந்து ரெண்டு புஸ்தகம் தத்துவ நவநீதம், ரகசிய நவநீதம், அப்புறம் ரெண்டு புஸ்தகம் தத்துவ மாத்திருக்கை, ரகசிய மாத்திருக்கை, அப்புறம் ரெண்டு புஸ்தகம் தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம், அப்புறம் ரெண்டு புஸ்தகம் தத்துவ ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி, அடுத்தது ரெண்டு புஸ்தகம் தத்துவத்ரய சுலகம், ரகசியத்ரய சுலகம் அப்படின்னு தத்துவத்தை குறிச்சும் ரகசியத்தை குறிச்சும் மாற்றி மாற்றி பல விதமாக சாதிக்கிறார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார், ரொம்ப விஸ்தாரமாக வேணும்னா விஸ்தாரமாக புஸ்தகம் இருக்குது, சுருக்கமாக வேணும்னா சுருக்கமாக புஸ்தகமாக இருக்குது, ஒரு பக்கத்தில் முடிகிற புஸ்தகம் கூட இருக்குது. ரொம்ப ரொம்ப சுருக்கம், ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வேணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அப்படியே தத்துவங்களை பற்றியும் ரகசியங்களை பற்றியும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு இத்தனை கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சுக்க. இதில் சிலதுக்கு அவரே வியாக்கியானம் வேறு பண்ணிருக்கார். ரகசிய சந்தேசம் அதுக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகனே, ரகசிய சந்தேச விவரணம் அப்படின்னு ஒன்று பண்ணிருக்கார். ரகசிய ரத்னாவளி அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகனே வியாக்கியானமாக ரகசிய ரத்னாவளி ஹிருதயம் அப்படின்னு ஒன்று சாதிச்சிருக்கார். இப்படி தத்துவங்களை பற்றியும் ரகசியங்களை பற்றியும் அநேக கிரந்தங்கள், இதெல்லாம் ஆச்சரியமாக தமிழ் பாஷையில், சம்ஸ்கிருதம் கலந்த தமிழ் மணிப்பிரவாள பாஷையில் ரொம்ப அழகாக நம்ம எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்க முடியும், ஆச்சாரியன்கிட்ட கேட்டு நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில் இருக்குது. அந்த ரகசியங்கள், இந்த மாதிரி தத்துவத்தை குறித்தும் ரகசியத்தை குறித்தும் சுவாமி தேசிகன் பண்ண ரகசிய கிரந்தங்கள், சில ரகசிய கிரந்தங்கள், அதை பற்றியான திருநாமங்கள்லாம் இப்போ இனிமேல் வரிசையாக வரப்போகுது. எல்லா ரகசிய கிரந்தங்களை பற்றியான திருநாமும் வரப்போகுது. அதில் 729வது திருநாமம் இப்போ பார்க்குறோம். அதிலிருந்து ஆரம்பித்து சில பெயர்கள்லாம் இருக்குது. ரகசிய தத்துவ த்ரிதய பதவீ கிருதி பாசுரஹ, ரகசிய தத்துவ ரத்னாவளி அலங்கிருத சுஹ்ருண்மணாஹ, தத்துவ ரத்னாவளி பிரதிபாத்ய சங்கிரஹ காரகஹ, தத்துவ ரத்னாவளி கம்ய ஞான பரியாப்தி போதகஹ, ரகசிய ரத்னாவல்யாக்ய ரகசிய வியாக்ருதி பிரியஹ அப்படின்னு ஆரம்பிச்சு திருநாமங்கள் இருக்கு. முதல்ல 729வது திருநாமம் தத்துவ ரகசிய தத்துவ திருதய பதவி கிருதி பாசுரா. ரகசிய திருதய பதவி, தத்துவ திருதய பதவி, அதாவது ரகசிய பதவின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார், தத்துவ பதவின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார், அப்படி சாதிச்சிருக்காருங்கிறது இந்த ஸ்லோக இந்த திருநாமத்தில் இருக்கு. அந்த கிருதி பாசுரா, அந்த கிருதிகள், கிருதிகள்லாம் சுவாமியின் அருளை செய்த கிரந்தங்கள், அந்த கிரந்தங்கள்னாலே பிரகாசிக்கிறவர்
ரகசிய பதவிங்கிற கிரந்தத்தினாலையும் தத்துவ பதவி அப்படிங்கிற கிரந்தத்தையும் செய்து அதன் மூலமாக பிரகாசிக்கக்கூடியவர் என்ன அர்த்தம். இதுல பதவி அப்படின்னா வழின்னு அர்த்தம். பொதுவா தமிழ்ல வந்து நம்ம பதவின்னா வேற அர்த்தத்துல சொல்லியிருக்கோம், ஆனா உண்மையில பதவி அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம். அப்ப தத்துவத்தை அறியறதுக்கான வழி, தத்துவம் மூலமாக நம்ம நல்ல கதையை அடையறதுக்கான வழி அப்படின்னா தத்துவ பதவின்னு பெயர். அது மாதிரி ரகசியத்தை அறியறதுக்கான வழி, ரகசியம் மூலமாக நல்ல கதிக்கு போறதுக்கான வழிங்கிறபடினால அதுக்கு ரகசிய பதவி அப்படின்னு பெயர். இது ரெண்டுமே சின்ன கிரந்தங்கள், சுவாமி தேசிகன் சாதிச்ச சின்ன கிரந்தங்கள். இந்த கிரந்தங்கள்னாலே சுவாமி பாசிக்கிறார், பிரகாசிக்கிறார். ஏன்னா இப்படி நமக்கு இந்த கிரந்தங்கள் அருளி செய்தபடினால நமக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய அவதாரத்தினாலே பிரகாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது தத்துவ பதவிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கம் இருக்கு, அவ்வளவுதான். ரகசிய பதவிங்கிறது ஒரு மூணு நாலு பக்கம் இருக்கும், நாலஞ்சு பக்கம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா மூணு ரகசியங்களுடைய அர்த்தத்தையும் இதுல சொல்றார். அது மாதிரி அதுல மூணு தத்துவங்களை பத்தியும் சுருக்கமாக சொல்றார். இதுல ரகசிய தத்துவ திருத்தய பதவி கிருதி பாசுரஹான்னு இப்ப ரெண்டு கிரந்தத்தையும் சேர்த்து ஒரே திருநாமத்துல சாதிச்சிருக்கார். இப்போ தத்துவ பதவி ரகசிய பதவி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னே திருநாமத்தில் சாதிச்சிருக்கார். ஏன் திருநாமாவது ரெண்டு தனித்தனியாக சொல்லலாமே அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. சுவாமி தேசிகன் கடைசியில் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். இது தத்வஸ்திரயஸ்யைஷா ரகசிய திருதயஸ்யஜ பதவி வெங்கடேசேன பிரத்யக் பிராஜி பிரதர்சிதா. இப்படியாக ரகசியத்திரைய பதவியும் தத்துவத்திரைய பதவியும் காண்பிக்கப்பட்டது, இந்த வழியை காண்பிக்கப்பட்டது. வழிதான் காமிச்சிருக்க, வழி காமிக்கிறதுனா சுருக்கமாக தான் காமிப்போம், அதனால்தான் சின்னதா இருக்கு. இப்போ வழி காமிக்கிறதுனா ஒரு கிராமத்துக்கு போற வழி காமிங்கோ அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்போ முதல்ல இந்த வழியை காமிச்சு அப்படியே போங்கோ அப்படின்னு சொல்லுவாளே தவிர கடைசி வரைக்கும் கொண்டு வந்து விட மாட்டான். அந்த மாதிரி நமக்கு மொத்த விஷயமும் சொல்லாட்டா கூட ஒரு வழி காமிக்கிறதாக இருக்கு. சுவாமி தேசிய ரெண்டையும் சேர்த்து கடைசியில் ஒரு ஸ்லோகத்துல இத்தி தத்வத்ரயசேஷா ரகசியத்ரயசேஷ பதவி அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து இந்த ரெண்டு கிரந்தங்களும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றபடினால அது வச்சுட்டு இந்த திருநாமத்திலையும் ரெண்டையும் சேர்த்து சொன்னது நமக்கு பொருத்தமா இருக்கு. அதுல தத்துவ பதவி அப்படி இல்ல தத்துவங்களை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒரு பாசனம் ஒண்ணு சாதிக்கிறார். முத்திக்கு அருள் சூட மூன்றை தெளி முன்னம் இத்திக்கால் ஏற்கும் இடம் அப்படிங்கிறது. இது குரல் பாசுரம், குரல் மாதிரி ரெண்டு அடி மட்டும்தான் இருக்கும் குரல்ல. திருக்குறள் இருக்கும், திருக்குறள்ல நாலு அடி கிடையாது, ரெண்டே ரெண்டு அடியில முடிஞ்சு போயிடும். முதல் அடியில நாலு பதங்கள், அடுத்த அடியில மூணு பதங்கள், நாலு மூணு ஏழு பதம். ஏழு பதத்துல நேரிசை வெண்பா அப்படிங்கிற ஒரு வெண்பா வகையில திருக்குறள் இருக்கு. அதே மாதிரி அதே பாணியை பின்பற்றி குரல் வகையில சுவாமி தேசியன் இந்த பாட்டு சொல்லியிருக்கார். ரொம்ப சுருக்கமான பாட்டு, அர்த்தம் ரொம்ப சுருக்கமா புரியும். முத்திக்கு அருள் சூட, முக்தினா மோட்சம், மோட்சத்துக்கான அனுகிரகம் கிடைக்கணும்னா மூன்றை தெளி முன்னம், இந்த மூன்றையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மூன்றுனா தத்துவத்திரயம், மூணு தத்துவம், சேதனா சேதன ஈஸ்வரன், அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். இத்திக்கால் ஏற்கும் இதம், இத்திக்கால் இந்த வழியனால, இந்த வழியை காண்பிச்சு கொடுத்தபடினாலே, இந்த திக்கனாலே அப்படின்னு சொல்லி இந்த வழியை இந்த பதவியினாலே ஏற்கும் இதம், ஹிதம் கிடைக்கும். ஹிதம்னா நல்லது, நன்மை பயப்பது. நமக்கெல்லாம் ஹிதம் எதுனா சரணாகதி தான் ஹிதம் நமக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு எதுனா சரணாகதி தான். ஜெகதி ஹிதம் நனாக தொய் பரண்யசனா தஜிகம், பகவான் கிட்ட பரண்யாசம் பண்றதை காட்டிலும் பெரிய ஹிதம் எதுவும் கிடையாது. அந்த சரணாகதி அப்படிங்கிற ஹிதமானது இதன் மூலம் கிடைக்கும். தத்துவத்திரயத்தை தெரிஞ்சுண்டா, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுண்டா, ஓ சரீரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆத்மாவை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு தோணும். அந்த ஆத்மா ஈஸ்வரனுக்கு அதீனம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த ஈஸ்வரன் கிட்டே ஆத்மா ஒப்படைச்சா நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அதனால இந்த தத்துவ பதவி கிரந்தத்தை வாசிச்சோம்னா, சுருக்கமா வாசிச்சோம்னா, அப்போ நமக்கு இனம் கிடைக்கும், சரணாகதி வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக இந்த மூன்றை தெளி முன்னம், முதல் முதல்ல இந்த மூன்றையும் தெளிந்து கொள் அப்படின்னு அழகான குரல்ல ஒண்ணு. அதே மாதிரி ரகசிய பதவி முடிச்சா அங்கேயும் ஒரு குரல், மூன்றில் ஒரு மூன்று மூவிரண்டு முன்னான்கும் தோன்ற துளையும் துயர் அப்படின்னு. மூன்றில் மூணு ரகசியம் இருக்கோ, அதுல ஒரு மூன்று மூவிரண்டு முன்னான்கு, மூன்றுனா மூன்று பதங்கள் இருக்கக்கூடிய திருமந்திரம், மூவிரண்டுனா மூவிரண்டு ஆறு, ஆறு பதங்கள் இருக்கக்கூடிய துவய மந்திரம், முன்னான்கு அப்படின்னா முன்னான்கு பன்னெண்டு, பன்னெண்டு பதங்கள் இருக்கக்கூடிய சரம ஸ்லோகம். திருமந்திரத்துல மூணு பதம், துவயத்துல ஆறு பதம்,
சர்ம ஸ்லோகத்தில் 12 பதம் அப்படின்னு அடுத்தடுத்து இரட்டிப்பா ஆயிருந்துருக்கு. அது கூட ஒரு வேடிக்கையா இருக்கு சுவாமி தேசியனுக்கு. அதனால அதை எடுத்து காமிக்கிறேன், அப்படி இரட்டிப்பா போறதுங்கிற காமிக்கும் முடியாக மூன்று எல்லாமே மூணா இருக்கு பாருங்க. முதல்ல ரகசியத்திலையும் மூணு, அதுல முதல்ல இருக்கிறது மூணு, அதாவது மூணு பதம், அடுத்து என்கிட்ட 3, 2, அடுத்து 3, 4 மூணு மூணா கொண்டு போற. இது தோன்ற இந்த விஷயங்கள்லாம் நமக்கு மனசுல தோன்றினால் தொலையும் துயர், நம்ம பாபங்கள் எல்லாம் போகும், எல்லா கஷ்டங்களும் போகும், சம்சார துக்கம் அப்படிங்கிறது போகும், மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதாக இதுவும் ஒரு குரல்னால இதனுடைய சாரத்தையும் சொல்ற. சுருக்கமான கிரந்தமா இருக்கு அப்படின்னால கடையில முடிக்கும் போது சுருக்கமா ரெண்டே ரெண்டு வரையில குரலை சொல்லி முடிக்கிற. இப்படி இந்த ரெண்டு கிரந்தங்கள்னாலே சுவாமி தேசிகன் பிரகாசிக்கிறார். இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் பூர்வர்கள்லாம் யாருமே பண்ணலை, முன்னாடி தேசிக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக இந்த கிரந்தங்கள்லாம் சாதிச்சு பிரகாசிக்கிறார். இதில் இருக்கிற விஷயமும் நமக்கு ரொம்ப அழகாக வழி காட்டுறபடினால, பதவி அப்படின்னு வழி காட்டுறபடினால இதுவும் ஆச்சரியமாக இருக்கு. அடுத்த திருநாமம் 730வது திருநாமம், ரகசிய தத்துவ ரத்னாவல் அலங்கிருத சுமனா சுகிருண்மனாகா. ரகசிய ரத்னாவளி, தத்துவ ரத்னாவளி இவற்றால் நல்லோர்களின் ஹிருதயங்களை அலங்கரிக்க செய்தவர் என்ன அர்த்தம். இப்போ அடுத்த ரெண்டு கிரந்தம் சொல்லும்போது தத்துவ ரத்னாவளின்னு ஒன்று இருக்கு, ரகசிய ரத்னாவளி அப்படின்னு ஒன்று இருக்கு. ரத்னாவளி அப்படின்னா ரத்னங்களுடைய வரிசை, ரத்ன மாலை அப்படின்னு அர்த்தம். ரத்னங்களையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாலை பண்ணா அந்த மாலைக்கு ரத்னாவளி அப்படின்னு, வரிசையா ரத்னங்கள்லாம் கோர்த்து இருக்கும், அதை சேர்த்து வச்சு ஒரு மாலை. அந்த மாதிரி இங்க ரத்னங்கள்லாம் சேர்த்து வச்சு சுவாமி தேசிய நம்ம கொடுக்குறாராம். முதல்ல தத்துவ ரத்னங்கள்லாம் சேர்த்து வச்சு கொடுக்குறார், அடுத்து கிரந்தத்தை ரத்னங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்குறார். இது அலங்கிருத சுகிருண்மனாக, இதை வச்சுட்டு எல்லாருடைய மனசையும் அலங்காரம் பண்ணணுங்கிறார். அதாவது ரத்னாவளினா என்ன அர்த்தம், ரத்ன மாலை தானே, ரத்ன மாலை அப்படின்னா மார்புல அலங்காரமா இருக்கணும். அந்த மாதிரி இந்த கிரந்தமும் மார்புல அலங்காரமா இருக்கணும், அதாவது மார்புக்குள்ள மனசுல அலங்காரமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மனசுல சந்தோஷப்படணும் அப்படின்னு அர்த்தம். அதனால ரெண்டு அர்த்தத்துல சாதிக்கிற இங்க இந்த ரத்னாவளிய எல்லாருமே சத்துக்கள் எல்லாம் தன்னுடைய ஹிருதயத்தில் தரிக்கட்டும், அவர்கள்லாம் பத்திரமா பாதுகாத்து கொள்ளட்டும் அப்படின்னா சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அதனால அலங்கிருத சுகிருண்மனாக, சுகிருத்துனா நல்ல ஹிருதயம் உடையவர்கள், நல்ல சத்துக்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் இந்த கிரந்தங்களை தன்னுடைய மனசுல தரிக்கட்டும் அப்படிங்கிற. தத்துவ ரத்னாவளிரியம் சத்விஹிதாரியா தமோபஹா, தத்துவ ரத்னாவளி அப்படிங்கிறது இது சத்துக்கள்லாம் தரிச்சுக்கணும் மனசுல. தமோபகா இருட்டு போகுங்க, எப்படி ரத்தனம் இருந்தா இருட்டு போகுமோ ரத்தத்துடைய வெளிச்சத்தினால, அது போல இது இருந்தா உள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞான இருட்டு அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிறதுக்காக அத சொல்ற. மானத சமிதத்வே மகதி பரமார்த்ததா அப்படிங்கிற, பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கேன், ஒண்ணு இல்ல, ரத்னாவளினா ரத்னங்கள்லாம் கோத்துருக்குறது தானே, அதனால ரத்னம் ரத்னமா ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொரு ரத்னம், இதுல மொத்தம் 30 ரத்னம் இருக்கு. திருப்பாவை எப்படி 30 தப்பாவே அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி இங்கே 30 வாக்கியம் தத்துவங்களை பத்தி, 30 வாக்கியம் சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் மூணு தத்துவம், சேத்தனை பத்தி 10 வாக்கியம், அச்சேத்தனை பத்தி 10 வாக்கியம், ஈஸ்வரனை பத்தி 10 வாக்கியம், ஆக மொத்தம் 30 வாக்கியம். இதுதான் தத்துவ ரத்னாவளி. மாதிரி ரகசிய ரத்னாவளியில திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் அதை பத்தி 30 வாக்கியம், ஆக 30 வாக்கியம் தான், அவ்வளவுதான். அப்போ ரொம்ப சின்னதா இருக்கு இந்த கிரந்தம், 30 வாக்கியத்துல ஒரு கிரந்தம் இருந்தா ரொம்ப சின்னதா இருக்கு. 30 வாக்கியத்துல நாம வந்து ஒரு கட்டுரை தான் எழுதுறோம், ஆனா அது ஒரு கிரந்தமே இருக்கு இப்போ. அப்ப ரொம்ப சின்னதா இருக்கு இது ஒரு கிரந்தமா அப்படின்னா, அதுக்குதான் சுவாமி தேசிகன் அங்கேயே சொல்றார் மானத சமிதத்வேபி அப்படிங்கிறார். இதுக்கு ரகசிய ரத்னாவளின்னு பேர் வச்சிருக்கார், ரத்னம் எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். இப்போ ரத்னம் சின்னதா இருக்கே அப்படின்னு அதை உபேட்சை பண்ணிட முடியுமோ, சின்னதா இருந்தாலும் அதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம் இல்லையா, அது போல இந்த கிரந்தமும் சின்னதா இருந்தாலும் இதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகம். அஜ்ஞானத்தை போக்கி நம்மளுடைய பயத்தை போக்கி நமக்கு அபயமான சீதையோட லோகத்தை கொடுக்கக்கூடியது இது. அதனால இது அளவுல சின்னதா இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சுவாமி தேசிகனே விக்கிராஜ சத்ததியில சொல்லும்போது விக்கட முரபித் வக்ஷ்பீடி பரிஷ்கரணோசிதா குலகிரி துலாரோகே கியானிய பாத் கௌஸ்துபா அப்படிங்கிற, ஏதோ கொஞ்சமா இருக்கே சின்னதா இருக்கே அப்படிலாம் நினைக்க வேண்டாம்.
சுவாமி ராமானுஜர் கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதில் கத்தியத்ரயம் அப்படிங்கிறோம். கத்தியத்ரயம் அப்படின்னா சின்ன சின்ன கிரந்தம், மூணு கத்தியம், ரொம்ப சின்ன கிரந்தங்கள் மூணு. கத்தியத்ரயத்தில் மூணு மூணு கிரந்தம், மூணுமே சின்ன கிரந்தங்கள். இப்போ ராமானுஜர் ஏதோ 8-9 கிரந்தங்கள் தான் பண்ணியிருக்கார், எல்லாமே சின்ன கிரந்தங்களாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட மற்ற மதக்காரர் மாதிரி இப்போ ஆதிசங்கர்லாம் நிறைய பண்ணிருக்கார், அந்த மாதிரிலாம் இல்லையேன்னா சில பேர் கேட்பா. அதுக்கு தான் சுவாமி தேசியன் பதில் சொல்கிறார். பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் இருக்கோ, அது ரொம்ப சின்னது. ஆனால் பெரிய ஊர் வெளியில் இருக்கக்கூடிய பெரிய மலை ஒன்று, பாறாங்கல் மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெருசு. அந்த மலைங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், கௌஸ்துபங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ரெண்டில் எது வசதி? கருங்கல் பாறாங்கல் மலை வசதியா, இல்லை சின்னதாக இருந்தாலும் விலை மதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் வசதியா? அப்படின்னா கௌஸ்துபம் தான் வசதின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆகா அதே மாதிரி சின்னதாக பெருசாங்கிறது பார்க்க வேண்டாம், அது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா இங்கே தத்துவ ரத்னாவளிங்கிறது 30 வாக்கியம் இருந்தாலும், சஹசிரத்னாவளியும் வெறும் 30 வாக்கியம் இருந்தாலும், மானத சம்மிதத்வேபி சின்னதாக இருந்தால் கூட மகதி, ஆனால் ரொம்ப பெருமை உண்டு இருக்கு. அதனால் இது சத்துக்கள்லாம் ரத்தனம் மாதிரி நினைக்கணும், ரத்தம் மாதிரி இருக்கு, சின்னதாக இருந்தாலும் பெருமை அதிகமாக இருக்கு, இதை ஹிருதயத்தில் எல்லாரும் தரிச்சுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். தத்துவரத்னாவளி வாக்கியங்கள் ஒன்று ரெண்டு பார்த்தோம்னா எல்லாம் சின்ன சின்ன வாக்கியம். உதாரணமாக முதல்ல சேத்தரனை பற்றி 10 வாக்கியம், அச்சேதனை பற்றி 10 வாக்கியம், ஈஸ்வனை பற்றி 10 வாக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையோ. ஈஸ்வனை பற்றி இருக்கிற 10 வாக்கியம் படிக்கிறேன். அடையே இப்போ ஈஸ்வரனாவான் சர்வ நியந்தாவான் நாராயணன் நித்யா அனித்ய சர்வ வஸ்துகளுக்கும் இவனுடைய சர்வ வஸ்துகளும் இவனுடைய நித்யானித்த இச்சா சித்தங்களால் இவனானே வியாப்தங்களாய் இவனுக்கு அபிருத சித்த பிரகாரங்களாய் இருக்கும். இவன் சர்வ காரியங்களுக்கும் காரணமாகும்போது உபாதான பூத சர்வ தத்துவங்களுக்கும் அந்தராத்மாவாய் நின்று வாமன திரிவிக்ரம அநியாயத்தாலே விசிஷ்ட வேஷத்தாலே உபாதானமும் உபாதேயமும் சங்கல்ப விசேஷங்களாலும் நிமித்த பூத சர்வ வஸ்துக்களாலும் விசிஷ்டனாய் கொண்டு நிமித்த உமாம் இவனுக்கு அந்தர்வியாப்தியானது சர்வ வஸ்துக்களிலும் தான் இல்லாத இடம் இல்லாதபடி நிற்கை பகிர்வியாப்தியானது பரிச்சின்ன வஸ்துகளுக்கு புறம்பும் உண்டாகை சர்வசரண்யனான இவனுக்கு ஸ்வரூப குண விபூதிகள் எல்லாவற்றாலும் உள்ள நித்திய பரத்வ உத்தர அவதி ரகிதமாயிருக்கும். அதில் சீலாதிகளால் வந்த பரத்வந்தானே சௌரபிய பரியந்தமாம். அதடியாக சாஸ்திர விகித சாஸ்திரோபாய சாத்தியோபாய வசீகாரியனான இவன் சித்தோபாயமாம். சாத்திய பிராப்தியமான கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாய் கொண்டு சித்த பிராப்தியனுமாம் அப்படி உள்ளதான் விஷயம். இது ஒரு 10 வாக்கியம். இது மாதிரி ஜீவனை பற்றி 10 இப்படி சாதிச்சிருக்கேன். இப்போ ரகசிய ரத்னாவளியிலையும் இதே மாதிரி தான், ரகசிய ரத்னாவளியும் அதே மாதிரி 10, திருமந்திரம்னா திருமந்திரத்தை பற்றி 10, இதுனா அதை பற்றி 10 அப்படின்னு திருமந்திர அர்த்தம், திருமந்திரத்தை பற்றி இல்லை அர்த்தம் சொல்கிறார். அதுவும் தான் அழகாக இருக்கும். அதில் முதல் வாக்கியமாக இருக்கும், ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சமல்லன். இதான் ரகசிய ரத்னாவளியில் முதல் ரத்தனம், ரத்தனம் போல இருக்கிற வாக்கியம். ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சமல்லன். ரெண்டாவது வாக்கியம், சீமானான நாராயணன் ஒருவனே சர்வ ஜீவர்களுக்கும் தஞ்சம். இது ரெண்டாவது வாக்கியம். அந்த மாதிரி எல்லாம் இப்போ பரண்யாசத்தை பற்றி இருக்கு. இந்த பரண்யாசம் சபரிகரமாக சகத்கர்த்தவியம் அப்படின்னு இப்படி நம்மளுடைய யாத்திரை, அதாவது நம்ம சரணாகதி பண்ணி எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதாக இந்த ரகசிய ரத்னாவளி அப்படிங்கிறது இருக்கு. பல விஷயங்கள் வெளியில் கிடைக்காத விஷயங்கள்லாம் கூட இதில் இருக்கு. உதாரணமாக கைங்கரியமாவது சுவாமி உகந்த ஏவல் தொழில் செய்கையாலே இது யதாசாஸ்திரம் பண்ணினால் உகப்பாம். பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் சேர அனுஷ்டிக்க அறதான போது பரம புருஷார்த்தே காஷ்டையான பாகவத கைங்கரியமே உபாதேயம். இவை இரண்டிலும் பிரதானம் ஆச்சாரிய கைங்கரியம். இந்த கைங்கரிய பரனுக்கு பரமய காந்திகள் உகந்த இடமே உச்சித ஸ்தானம் அப்படின்னு எங்கே வாசிக்கணும், எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் கூட இதில் வந்து சுருக்கமாக ஒவ்வொரு வாக்கியத்தில் சொல்லியிருக்க. அப்படின்னால ரகசிய ரத்தன ஆவளி, ரகசிய ரத்தனங்கள்லாம் சேர்த்து வச்ச ஒரு ஆபரணமாக இது இருக்கு அப்படிங்கிற. அதனால இப்படி ரெண்டு கிரந்தங்களை அதை வச்சுட்டு நல்லோர்களுடைய மனசை எல்லாம் அலங்காரம் படித்தவர், அவ மனசுக்கு இந்த ரகசிய ரத்னாவளியை கொடுத்து அதை அலங்காரம் ஆக்கினவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் தத்வரத்னாவளி பிரதிபாத்ய சங்கிரக காரகா. தத்வரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம் என்ற நூலை அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கிரந்த சுவாமி தேசியன் பண்ணிருக்கார். தத்வரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம், இது ரெண்டு பக்கம்தான் இருக்கு இந்த கிரந்தம்.
தத்துவரத்னாவளியிலே சொன்ன விஷயங்களின் சுருக்கம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு தத்துவரத்னாவளின்னு ஒரு கிரந்தம் சுவாமி தேசிகன் சாயிச்சார் அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். அந்த கிரந்தத்தை பத்தி அதுல இருக்கிற விஷயங்களை சுருக்கி விஷய சூழ்ச்சிக்கான்னு போடுற மொழியோ முன்னாடி அந்த மாதிரி போட்டிருக்கார். இதுல என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத இதுல அதாவது சுவாமி தேசியன் வரையிலே சொன்னா, ஜீவனுடைய லட்சணம், ஜீவனுடைய சேஷத்துவ பிரகாரம், பாரதந்திர பிரகாரம், சேஷத்துவ உபயோகம், பாரதந்திர உபயோகம், உபய சித்தமான உச்சித உபயோக விசேஷம், ஞானாதி சகித உபயோகம், ஆதேயத்துவ விதேயத்துவ சகித உபய பலம், உக்த பிரகாரங்களாலே சங்கீத அனித்யத்துவாதி பரிகாரம், சர்வத்ரிவிய சாதாரண சுரூப நித்தியத்துவம் என்ற இவை பத்தும் பிரதிபாத்தியம். ஜீவன் விஷயத்துல இந்த பத்து சொல்லியிருக்காராம். என்னென்ன விஷயம் சொல்லிருக்காருங்கிறத சுருக்கமா சொல்றார் இங்க. அதே மாதிரி அச்சேதன விஷயத்துல என்ன பத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ற, ஈஸ்வரன் விஷயத்துல என்ன பத்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத சொல்ற. இப்படி என்ன விஷயங்கிறத முன்னாடி விஷய அட்டவணையில இருக்கா மாதிரி சாதிக்கிற கிரந்தம் இது. இது எதுக்குன்னா ஒரு விஷயம் விட்டு போகக்கூடாது, அது நமக்கு என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ புராணங்கள்லாம் இருக்கு, புராணங்களுடைய விஷய சங்கிரகம் போட்டு ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கு சமீப காலத்துல. புராணங்கள்ல ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு புராணமும் எடுத்து 18 புராணத்திலையும், ஸ்ரீ விஷ்ணு புராணம் எடுத்தோம்னா அதுல 6 அம்சங்கள் இருக்கு, இத்தனை அத்தியாயங்கள் இருக்கு, முதல் அத்தியாயத்துல என்ன விஷயம், ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன விஷயம், மூணாவது அத்தியாயத்துல என்ன விஷயம் அப்படின்னு அதுல இருக்க விஷயங்கள் எல்லாம். அதாவது ஒவ்வொரு புராணம் எடுத்து அதுல இருக்க விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு புராண விஷய சங்கிரகான்னு போட்டு ஒரு புஸ்தகம் ஒன்று வந்திருக்கு. நமக்கு ஏதாவதுனா செட்டு அந்த இடத்துல பாத்துக்கலாம், நமக்கு சௌரியமா இருக்கு இங்க என்ன விஷயம் இருக்கு என்னங்கிறது. அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் சுருக்கி விஷய சங்கிரகமாக இந்த கிரந்தம் தத்துவ ரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரக காரகா அப்படின்னு, தத்துவ ரத்னாவளி அப்படிங்கிற நூலினுடைய விஷய சுருக்கமாக இந்த கிரந்தத்தை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதை நம்ம விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அடுத்த திருநாமம் தத்துவ ரத்னாவளி கம்ய ஞான பரியாப்தி போதகாக. தத்துவ ரத்னாவளியினாலே வரக்கூடிய ஞானமே போதுமானது என்பதை அறிவித்தவர் என்ன அர்த்தம். தத்துவ ரத்னாவளியினால இந்த கிரந்தத்தினால எந்த ஞானம் வந்ததோ அந்த ஞானமே போதும், அதிகமாக தெரிய வேண்டாம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் திருவுள்ளம். தெரிய வேண்டாம்னா எதுக்காக கேட்டா, மேலே தெரிஞ்சுன்னு பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. அதாவது சுவாமி தேசியன் வரியே படிக்கிறேன், இந்த தத்துவ ரத்னாவளியிலே ஏதேனும் ஒன்றையும் எல்லா பிரகாரத்தாலும் தெளிகை சர்வஜனுக்கல்லது கூடாது கூடாமையாலே உபயுக்த தம்மான இவ்வளவு தெரிந்தாலும் உபாய பல சித்தி உண்டாம். இந்த தத்துவ ரத்னாவளியில 30 விஷயம் இருக்கு, இதுல ஏதாவது ஒன்னை எடுத்துட்டு அதை நன்னா விஸ்தாரமா பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னா சர்வஜான பரமாத்மாவுக்கு தான் முடியும், வேற யாருக்கும் நம்மளால முடியாது. ஏன்னா ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஈஸ்வர தத்துவத்தை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்க போறோம், ஏதோ ஓரளவு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஜீவ தத்துவம்னா ஜீவ தத்துவத்தை குறிச்சும் ஓரளவு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், தவிர பூர்த்தியாக எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த தத்துவ ரத்னாவளியில சொல்லப்பட்ட விஷயங்கள் இதை எடுத்துன்னு இதை விஸ்தாரமா நாம எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது யாருக்கும் நடக்காது. பின்ன பகவானுக்கு மட்டும்தான் நடக்கும், அவன் தான் சர்வஜன். பின்ன நமக்கு என்ன கேட்டா, நமக்கு எவ்வளவு உபயுக்தமோ அது தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு உபயோகப்படுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். உபயோகப்படும்னா எந்த விதத்துல உபயோகப்படும் அப்படின்னா, சரணாகதி செய்யறதுக்கும் அதன் பலனாக மோட்சம் அடையறதுக்கும் எந்த அளவு நாம புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவு புரிஞ்சுன்னா போறோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தத்துவ ரத்னாவளி கிரந்தம் போறோம், ஏன்னா இதுல அந்த விஷயம் இருக்கு. அதனால இந்த தத்துவ ரத்னாவளியில் ஏதேனும் ஒன்றை எல்லா பிரகாரத்தாலும் தெளிகை சர்வஜனுக்கல்லது கூடாமை, இது சர்வஜன் தோறும் வேற யாரும் பூர்த்தியா எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இவ்வளவு தெளிந்தாலும் உபாய பல சித்தி உண்டாம். இப்ப நான் சொன்ன அளவு இந்த அளவு மாத்திரம் தெரிஞ்சுன்னா போறோம், சரணாகதி உபாயம் பண்ண முடியும், பலன் கிடைக்கும். அதனால உபாயம் பண்ணி பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இங்க சொல்லிட்டேன். அதனால இந்த திருநாமம் என்ன சொல்றான், தத்துவ ரத்னாவளி கம்ய ஞான பரியாப்தி போதகா. தத்துவ ரத்னாவளியினாலே நமக்கு வரக்கூடிய ஞானம் இருக்கும் இல்லையோ அதுவே போரும் அப்படிங்கிறதையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படிங்கிறது. தத்துவ ரத்னாவளி கம்ய ஞான பரியாப்தி போதகா அப்படின்னு இதையும் சொல்லியிருக்கார். தத்துவ ரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம் இருக்கும் இல்லையோ, அதுல தத்துவ ரத்னாவளியில என்னென்ன விஷயம் சொன்னாரோ அதெல்லாம் சொல்றார். 30 விஷயம் சொன்னதே அந்த விஷய சூழ்ச்சிக்கா இருக்கு. கடைசியில நிகமன வாக்கியத்தில் அப்படிங்கிறார்,
நிகமன வாக்கியத்தில் இவ்வளவு தெளிவு கொண்டும் ஈடேறலாம் என்று சேட்டனரை தேற்றுகிறது. நிகமன வாக்கியம் தான் முன்னாடி நம்ம படித்த வாக்கியம், பூர்த்தியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது, அதனால உபயுக்தமான இந்த விஷயத்தை மாத்திரம் தெரிஞ்சுட்டா போகணும் அப்படிங்கிறது. அதை பற்றி தத்வரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம் அதனுடைய விஷயமா சுவாமி தேசிகன் சொன்ன கிரந்தத்தில் சொல்லும்போது, நிகமன வாக்கியத்தில் இந்த கடைசி வாக்கியத்தில் என்ன சொன்னான் கேட்டா, இவ்வளவு தெளிவு கொண்டும் ஈடேறலாம், இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா போகும்னு. மேல் அனுஷ்டிப்பில் இதன் சிறுமையை கண்டு இகழாதே சீர்மையை கொண்டு சிந்தாமல் கொள்ள சொல்லுகிறது. மேல ஒரு அனுஷ்ட ஸ்லோகம் இருக்கு, அதுல ஏதோ சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடானுங்கோ, சிந்தாமல் பொன்மினியர் இதை விடக்கூடாது, இது ரத்னம், இது ரத்தம் சின்னதாக இருந்தாலும் விடக்கூடாது, அதனால இதை விட வேணாம், இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுங்கிற அது சுவாமி தேசிகனே பண்ண அந்த பிரதிபாத்திய சங்கிரகத்திலையும் தத்வரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம் அப்படின்னு சொல்லியும் அதுலேயும் இதை பற்றிய குறிப்பு எல்லாம் இருக்கு. ஆக தத்வரத்னாவளி கம்ய ஞான பரியாப்தி போதகா, நாமளே சேத்தனா சேத்தனங்களை பற்றி நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தெரிஞ்சுட்டா போகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் ரகசிய ரத்னாவல்யாக்கியம் ரகசிய வியாக்ருதி பிரியா. ரகசிய ரத்னாவளி அப்படின்னு ஒரு கிரந்தம் பார்த்தோம், அந்த கிரந்தத்தை வியாக்ருதி பிரியா, அந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் செய்வதில் செய்வதை உகந்தவர் அப்படின்னு அர்த்தம். ரகசிய ரத்னாவளி என்ன கிரந்தம் சாதிச்சு சுவாமி தேசிகனே, ரகசிய ரத்னாவளி ஹிருதயம் என ஒரு கிரந்தம் சாதிக்கிறார். அதுல ரகசிய ரத்னாவளி தாத்பரியத்தை சொல்றார். முன்னாடியே பார்த்தோம் ரகசிய ரத்னாவளி அப்படிங்கிறது 30 வாக்கியம், அவ்வளவுதான், 30 வாக்கியம். அந்த வாக்கியங்களுடைய வியாக்கியானம் 1 வாக்கியம் 2 வாக்கியம் எடுத்து 30 வாக்கியத்துக்கும் வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு 10-15 வரி எல்லாம் வியாக்கியானம் வரா மாதிரி சாதிச்சிருக்கார். அதுதான் ரகசிய ரத்னாவளி ஹிருதயம். சுவாமி தேசிகனே வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அப்போ அதனுடைய சீர்மை அதனுடைய பெருமையெல்லாம் நாம் ஒன்னா தெரிஞ்சுக்கிறோம். ரகசிய ரத்னாவளி ஹிருதயங்கிறது கொஞ்சம் பெரிய கிரந்தமாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து நிறைய பிரமாண ஸ்லோகங்கள் நிறைய எடுக்கிறார், ஏகப்பட்ட பிரமாண ஸ்லோகங்கள் நிறையா புராணங்கள்லேருந்தும் மற்ற இடத்துலேருந்தும் எல்லாத்தையும் எடுத்து வியாக்கியானம் பண்ணுறார். இதில் ரகசிய ரத்னாவல்யாக்கியம் ரகசிய வியாக்ருதி பிரியா, ரகசிய ரத்னாவளி என்கிற கிரந்தத்தை வியாக்கியானம் செய்வதில் விருப்பம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் வந்து இது கடைசியில் ஒரு பாசுரம் ஒன்று சாதிச்சிருக்கார். பொதுவாக எல்லாத்துலேயுமே கடைசியில் பாசுரம் இருக்கும், ஸ்லோகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு முடிவுரையாக சுவாமி தேசிகன் சொல்லும்போது இதெல்லாம் மொத்தமுமே இருக்கும். அப்போ சுவாமி தேசிகன் அது ஒரு விஷயம் கடைசியில் சொல்லும்போது, தனிமறையின் கருத்தை வாக்கிய 30 வகை செய்து வியாகரித்தோம் தேக்கி மனத்தனுள் இதனை திணியிருள் நீங்குமினே அப்படிங்கிறார். நாங்கள் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளே தேக்கி வச்சுக்கோங்க, நாங்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கோம் ரகசிய ரத்னாவளியை, ரகசிய ரத்னாவளி வியாக்கியானம் பண்ணியிருக்க அப்படினால இல்லை. சாக்கியர்கள் சைனர்கள் சார்வாக்கர் சாங்கியர் சைவர் மற்றும் பாக்கிய நூல்கள் சிதைய தனிமறையின் கருத்தை வாக்கிய 30 வகை செய்து வியாக்கரித்தோம் தேக்கி மனத்துள் இதனை திணி இருள் நீங்கும் இணையே. மற்ற மதங்களெல்லாம் ஜெயிச்சாச்சு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேதத்தினுடைய அர்த்தம் இதை பற்றி வாக்கிய 30 வகை செய்து 30 வாக்கியத்தில் சுருக்கமாக சொல்லி வியாக்கரித்தோம், அதுக்கு வியாக்கியானமும் நம்ம பண்ணிட்டோம். தேக்கி மனத்துள் இதை மனசில் தேக்கி வச்சுக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார் கடைசியில். அதனால் ரகசிய ரத்னாவல்யாக்கிய ரகசிய வியாக்கிருதி பிரியா அப்படின்னு இது ரொம்ப பிரியம் சுவாமி தேசிகனுக்கு. அவரே உகந்த கிரந்தம் ரகசிய ரத்னாவளி அப்படிங்கிறது தெரியுது, இல்லாட்டா அவரே வியாக்கியானம் பண்ண மாட்டார் இதுக்கு. அதனால இதுக்கு அடுத்த திருநாமம் ஞாசியுத்தரை ந பிரதிபதோக்த நிஷ்கிருதி சாதகா. பரநியாசம் செய்தவன் அதற்கு பின் செய்யும் பாபங்களுக்காக பிரதிபதோக்த பிராயச்சித்தம் செய்வதை சாதித்தவர் அப்படின்னு அர்த்தம். ரகசிய ரத்னாவளியில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, 30 விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, அதில் முக்கியமான ஒரு விஷயம் நாம் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை இந்த திருநாமத்தில் சொல்கிறார். அதாவது பரநியாசம் பண்ணி முடித்தவன் ஒருத்தன் அவன் பாபங்கள்லாம் பண்ணான் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன கதி அப்படின்னு கேள்வி வருது. பரநியாசம் பண்ணால் பாபங்கள்லாம் போயிடும், ஏற்கனவே பண்ண பாபங்கள்லாம் போயிடும்,
இனிமே வர பரிநாதம் பண்ணப்புறம் வரக்கூடிய பாப்பங்கள் இருக்கும் இல்லையோ, அது நிற்கும். அதில் வந்து புத்திபூர்வமாக வராதது தான் போகும். நம்மளையும் தெரியாமல் பாவம் பண்ணிட்டா அது போயிடும். ஆனால் நம்ம தெரிஞ்சுட்டே பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? தெரிஞ்சுட்டே இவன் பாவம் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, சுவாமி தேசியம் சாதிக்கிற புத்திபூர்வ அபச்சாரங்கள் புகுந்தாலும் பிராயச்சித்த விசேஷம் அதிகாரி விசேஷம் நியதம் அப்படிங்கிற 16வது வாக்கியம் இது. புத்திபூர்வமாக அபச்சாரங்கள் வந்தால் கூட அதுக்கு பிராயச்சித்தம் ஏதாவது பண்ணிக்கிறோம், பிராயச்சித்தம் பண்ணி அந்த அபச்சாரத்தை எல்லாம் நாம் போக்கடிச்சுக்கணும். சாஸ்திரத்தில் சொன்ன பிராயச்சித்தம் எதுவும் தெரியல அப்படின்னா அப்போது வேற என்ன சமானா பண்ணணும்? இது பிராயச்சித்த பிரபத்தி அப்படின்னு ஒரு பிரபத்தி இருக்குது. இந்த பப்பு இந்த பாபத்துக்கு இந்த பிராயச்சித்தமாக இந்த பிரபத்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணணும். அதனால் ஞாசி உத்தரையினகா பரிநாசம் பண்ணவனுடைய பின் பாபம், முன் பாபங்கள்லாம் பரிநாசம் பண்ணால் நசிச்சு போயிடும், பின்னாடி பரிநாசம் பண்ணப்புறம் செய்கிற பாபம் இருக்கும்யோ அதுதான் உத்தர உத்தராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர பாபம் அது. ஞாசி உத்தரையின பிரதிபதோக்த நிஷ்கிருதி சாதகா, பிராயச்சித்தங்களை சொல்கிற சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரங்களில் என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிராயச்சித்தத்தை எல்லாம் இவன் பண்ணணும். அதனால் புத்திபூர்வ அபச்சாரங்கள் புகுந்தாலும் பிராயச்சித்த விசேஷம் அதிகார விசேஷனியதம். இப்படி பிராயச்சித்தத்திலே மூட்டுகிறதும் கட்டின பிரகிருதிகளுக்கு கசை காட்டுவாரை போலே அவன் பண்ணுகிற சிக்ஷைகளும் எல்லாம் சரண்ய பிரசாத பலம். இப்படி பிராயச்சித்தம் பண்ணுறதோ இல்லை பகவான் தண்டிக்கிறாங்கிறதோ இதெல்லாம் அவன் நம்மகிட்ட பண்ணுற அனுகிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பரநாசம் பண்ணப்புறம் அவன் ஏற்றுறான். அதனால் பகவான் நமக்கு பண்ணுற அனுகிரகம் அப்படின்னு இதை நினைக்கணுமா? ஞாஸ் யுத்தரைனஹா பரநாசத்துக்கு பின்னாடி செய்யக்கூடிய பாபத்துக்கு பிரதிபதோக்த நிஷ்கிருதி, சாஸ்திரத்தில் பிராயச்சித்த சாஸ்திரத்தில் சொன்ன நிஷ்கிருதினா பிராயச்சித்தம், அதை சாதகா அதை சாதித்தவர். அந்த பிராயச்சித்தி அந்த பிராயச்சித்தம் செய்ய முடியல அப்படின்னா ஒருத்தனுடைய சரீரத்தினாலேயோ இல்லை வயசினாலேயோ இல்லை சூழ்நிலையினாலோ பல விதமாக என்ன பண்ணலாம்னு கேட்டால் மீண்டும் சரணாகதி பண்ணணும். முன்னாடி சரணாகதி பண்ண மாதிரி இன்னொரு சரணாகதி பண்ணணும். இந்த சரணாகதிங்கிறது மோட்சத்துக்காக பண்ணுறதில்லை, இது பிராயச்சித்தமாக பண்ணக்கூடியது, பாபம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய சரணாகதி அப்படிங்கிறார். ஞாசியுத்தரை ந பிரதிபதோக்த நிஷ்கிருதி சாதகா ஸ்ரீ தத்துவ நவநீத பிரீத ஹஸ்திகிரி நாயகா. தத்துவ நவநீதம் இந்த கிரந்தத்தால் ஹஸ்திகிரி நாயகன் வரதராஜ பெருமானுக்கு பிரீத்தி அளித்தவர். அடுத்து ஒரு கிரந்தம் தத்துவ நவநீதம் அப்படின்னும் ரகசிய நவநீதம் அப்படின்னும் ரெண்டு கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். நவநீதம் அப்படின்னா வெண்ணெயின்னு அர்த்தம். நவநீதம் புதிதாக கொண்டு வரப்பட்டது, புதிதாக எடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய மோரை கடைஞ்சு அதுலேருந்து வெண்ணெய் அன்னைக்கு புதுசாக எடுத்திருப்பா, மறுநாள் வேற வெண்ணெய் எடுப்பா, அப்படிதானே இருக்கு. அதனால நவநீதம்னா புதுசாக எடுக்கப்பட்ட வெண்ணெய் மாதிரி இதுவும் ஸ்ரீ தத்துவ நவநீதம் அப்படிங்கிற சுவாமி தேசியம் சொல்லும்போது இந்த தத்துவ நவநீதத்தினாலே பகவான் கண்ணனுக்கு திருப்தி வரட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா நவநீதம் அவனுக்கு தான் பிடிக்கும். அதனால இந்த தத்துவ நவநீதத்தினாலே பகவான் கண்ணனுக்கு திருவுள்ளம் ஒர்க்கட்டும் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அது வச்சுன்னு இந்த திருநாமம் ஹஸ்திகிரி நாயக்கா அப்படின்னு இருக்கு. ஹஸ்திரி நாயகனா தேவப்பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அதை ஏன் இங்கே சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த தத்துவநவநீதத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது ஒன்று இருக்கு. அது வரதராஜ பெருமானை பற்றியது. வரத விரஜயத்வம் வாரிதா சேஷ தோஷம் அப்படின்னு ஆரம்பித்து மங்களாசாசனமாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமானை குறித்து மங்களாசாசனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், தேசியம் மன ஸ்லோகம். அது இங்கே கடைசியில் இருக்கிறபடினால தத்துவரத்னாவளினாலே அந்த வரதராஜ பெருமானுக்கு தான் திருத்தி அப்படின்னு பகவான் தேசியன் திருவுள்ளம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் அதை வச்சுட்டு தத்துவ நவநீத பிரீத ஹஸ்தேரி நாயகா. அதுமாதிரி அடுத்த திருநாம் ரகசிய நவநீதோக்தி ஹிருஷ்ட வெங்கட நாயகா. ரகசிய நவநீதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால வெங்கட நாயகா திருவேங்கட முடியானை திருத்தி பண்ணவர். இங்கேயும் கடைசியில் திருவேங்கட முடியான் பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிரசமித்த கலிதோஷாம் பிராஜ்ய போக அனுபந்தாம் சமுதித்த குணஜாத்தாம் சம்யகாச்சார யுக்தாம் ஸ்ருதஜன பகுமான்யாம் சேயசீம் வெங்கடாத்ரோ ஸ்ரீயமுபசீனு நித்யம் ஸ்ரீனிவாசத்வமேவா அப்படின்னு இருக்கு. அதனால திவ்ய பிரபந்த திவ்ய தேசம் விஷயமாக மங்களாசாசனம் ஸ்ரீனிவாசனே திருமலையில் நித்திய கைங்கரியம் நடக்கும்படி நீயே அனுகிரகம்
பண்ணணும் எங்களுக்கு. உன்னுடைய அனுகிரகத்தினாலே நன்னா நடக்கணும், உன்னுடைய சங்கல்பத்தினாலே நன்னா நடக்கணும் அப்படின்னு இங்க சொல்றபடினால இத இந்த ரகசிய நவநீதத்தை வெங்கட நாயக்கா, அதனாலே திருமலையப்பனை அவர் திருப்தி உற செய்தவர் என்ன அர்த்தம். சத்சம்பிரதாய தத்னஹா சமுத்ருதம் வெங்கடேசேன தத்துவ நவநீதமேதது தனுதே நவநீத நர்த்தக பிரீதிம். சத் சம்பிரதாயம் அப்படிங்கிற தயிர்லேருந்து இந்த நவநீதம் கடைஞ்சி எடுத்திருக்காராம். பெரியோர்களுடைய சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ, அந்த சம்பிரதாயத்தை தயிராக்கினர். அதை சுவாமி ஜெய்சிகன் கடையிற கடைஞ்சி எடுத்த நவநீதம் தான் இந்த தத்துவ நவநீதம் அப்படின்னு புஸ்தகம். சமுத்திரதம் வெங்கடேசேன, கடைகிறவர் யாருன்னா வெங்கடேசன், என்ன பகவான் அர்த்தம். பகவான் சமுத்திரத்தை கடைஞ்ச மாதிரி தான் இதை கடைகிறார். தத்துவ நவநீதமே தத்து தனுதே நவநீத நர்த்தக பிரீதியும். இதனால நவநீத நர்த்தகன் அப்படின்னு எம்பெருமான், நவநீதத்துக்காக சாத்தியமாடக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு இதனால திருப்தி வரும் அப்படிங்கிற. அது மாதிரி ரகசிய நவநீதத்துல சொல்லச்ச, குருபஜன நேத்திரபாஜா மசித ரகசியேன வெங்கடேசேன நவநீதமிவ கிரகீதம் நவகமிதம் நித்தியம் ஆஸ்வாத்யம். இது நித்தியம் ஆஸ்வாத்யம். நவநீதத்தை எப்படி நித்தியமே நம்ம வந்து தோகத்துல உகக்கிறோமோ, அந்த மாதிரி இந்த நவநீதமும் நித்தியம் நம்ம எல்லாரும் உகக்கணும். இது கடைஞ்சி எடுத்திருக்கார். குரு பஜன நேத்திரபாஜா மசித ரகசியன வெங்கடேசேன. குரு பஜனம் ஆச்சாரியனை குறிச்சுள்ள நமஸ்காரம் அப்படிங்கிறதே கயிறு. மூணு ரகசியங்களும் தயிர், மூணு ரகசியங்களை தயிர ஆச்சாரனுடைய அனுகிரகம் ஆச்சாரிய வந்தனம் அப்படிங்கிற கயத்தை வச்சு சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறவர் கடைஞ்சு அதுலேருந்து எடுத்த நவநீதம் தான் இந்த ரகசிய நவநீதம் அப்படிங்கிறது. நவநீதம் அப்படின்னா ஒன்பதுன்னு ஒரு நவன்னா ஒன்பதுன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லையோ. அது மாதிரி பார்த்தா கூட இந்த இந்த கிரந்தத்தில் ஒன்பது விஷயங்கள் இருக்கு. சுரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம் முதலாம் அதெல்லாம் ஆரம்பிச்சு ஒன்பது விஷயங்கள் இருக்கு. அதனால அந்த ரீதியிலையும் ரகசிய நவநீதம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் வச்சுன்னு இந்த திருநாமம் இப்போ தத்துவ நவநீத பிரீத ஹஸ்திகிரி நாயக ரகசிய நவநீதோக்தி ஹிருஷ்ட வெங்கட நாயக. அந்தந்த குரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா அது 737வது திருநாமம். காலதாமசபாவாதி நிபந்தன விசாரக. காலத்தில் தாமசபாவம் முதலியவற்றின் காரணத்தை விசாரம் செய்தவர் என்ன அர்த்தம். காலத்துல சாத்விக காலம், ராஜச காலம், தாமச காலம்னு மூணு காலம் இருக்கு. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நல்ல காலம்னா சாத்விக காலம், பெண்மாள வேளையில சாத்விக காலம், ராத்திரி 12 மணிக்கு இது தாமச காலம், தமோ குணம் இருக்கவாளுக்கு ஏத்த காலம் இது. இல்லை நம்மளா இருந்தால் தமஸ்க்கு அடிபட்டு நம்ம தூங்கிடுவோம், இல்லை தமோ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லையோ அவெல்லாம் அசுரர்கள்லாம் ராத்திரி வழியில் நடமாடிவா. அது மாதிரி ரஜோகுணம் இருக்கிற காலம் மத்தியானம் முதலானதெல்லாம், சத்துவகுணம் இருக்கிற காலம் பிம்மாலை வேலை முதலானதெல்லாம், அந்த மாதிரி மாதங்களில் கூட உண்டு சாத்விகமான மாதம் அப்படிலாம் உண்டு. அதனால் மாதத்துல அதாவது காலத்துலேயும் சாத்விகம் அப்படின்னும் ராஜசம் அப்படின்னும் தாமசம்னு இருக்கு, இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சுவாமி தேசியம் சொல்லிருக்கார். ஏன் வரும், ஏன் எப்படி வரும்னு கேள்வின்னா, சத்துவம் ரஜஸ் தமசு இந்த மூணு குணங்களும் பிரகிருதிக்கு இருக்கு. அந்த பிரகிருதியிலேருந்து உண்டான பிராகிருதமான வஸ்துகள் எல்லாத்தையும் இந்த மூணு குணம் வரும். அதாவது நம்ம பார்க்குற எல்லா வஸ்துலையுமே இந்த மூணு குணம் உண்டு. சாத்விகம் ராஜசம் தாமசமாக தான் எல்லாமே இருக்கு. அதனால எல்லாத்துலையும் இந்த மூணு குணம் உண்டு அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் இந்த காலம்ங்கிறது பிரகிருத்திலேருந்து வந்ததில்லை. பிரகிருத்திலேருந்து வந்தான்னா இந்த குணங்கள் பிரகிருத்தியில் இருக்க மாதிரி இதுலேயும் வரும். காலங்கிறது பிரகிருதியிலேருந்து வந்த தத்துவம் இல்லாது, அது ஒரு தனி தத்துவம். அப்போ அதில் போய் சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு கேள்வி. இதுக்கு சமாதானத்தை தத்துவ நவநீத கிரந்தத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். காலத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதெல்லாம் காலத்தினுடைய உபாதைகளை வச்சுண்டு. பொதுவாகவே காலத்தில் பேதம், காலம் உள்ளே ஒன்று தான், காலத்தில் பேதம் கிடையாது. ஆனால் கூட சீத காலம் அப்படின்னும், உஷ்ண காலம் அப்படின்னும், மழைக்காலம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ. மழை பெஞ்சால் மழைக்காலம், பனி இருந்தால் குளிர்காலம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையோ. காலத்தில் போய் ஏது வித்தியாசம், காலம் ஒன்றே ஒன்று தானே அப்படின்னா வித்தியாசம் இல்லாட்டா கூட காலத்தினுடைய உபாதிகள் எந்தெந்த இதோட சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத வச்சுண்டு மழையோட சேர்ந்தா மழைக்காலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பனி சம்பந்தம் சேர்ந்தா குளிர்காலம், சூரிய சம்பந்த கிரணங்கள்லாம் சேர்ந்தா உஷ்ணகாலம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான் இங்கேயும் சாத்விக ராஜச தாமச காலம் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் காலத்தில் சாத்விகம் ராஜசன்னா ஒன்றும் கிடையாது, ஏன்னா காலத்தில் நமக்கு குணம் கிடையாது. ஆனால் அந்தந்த வஸ்துக்கள்லாம் சேர்ந்துருக்குமா, அந்த காலத்தில் சாத்விகமான வஸ்துக்கள்லாம் சேர்ந்துருக்கிற காலம் சாத்விக காலம்,
ராஜசமான வஸ்துக்கள்லாம் சேர்ந்திருக்கிற காலம் ராஜச காலம், தாமசமான வஸ்துக்கள்லாம் சேர்ந்திருக்கிற காலம் தாமச காலம் அப்படின்னு ஒரு சமாதானம், அழகான சமாதானத்தை சுவாமி தேசி இங்கே சாதிக்கிறார். அடுத்த திருநாமம் பகவத் திரிஸ்தலாவாச கிரியா வியாக்கிருதி தட்சிணா. இது வந்து பகவானுக்கு மூணு இடத்தில் பகவான் இருக்கார் என்பதை வியாக்கியானம் செய்ய வல்லவர். என்ன அர்த்தம்? பகவானுக்கு திரிதாமான ஒரு திருநாம், திரிதாமான மூணு இடத்துல பெருமாள் இருக்காருன்னு. எந்த மூணு இடம் அப்படிங்கிறத பத்தி வியாக்கியானம் பண்றார். மூன்று ஸ்தானத்திலே நித்திய வாசத்தை உடையவனாய் அப்படின்னு தத்துவம் தத்துல இருக்கு. ஈஸ்வர தத்துவத்தை பத்தி சொல்லும்போது மூன்று ஸ்தானத்திலே நித்திய வாசத்தை உடையவனாய், மூணு ஸ்தானத்துல பெருமாள் எப்பவுமே இருக்காராம், எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்காருங்கிறது இருக்கட்டும், மூணு இடத்துல எப்பவுமே மாறாத இருந்துருக்கார். ஒன்னு சீவைகுண்டம், ரெண்டு திருப்பார்கடல், மூணாவது சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்ற வழக்கம். சில பேர் வந்து யோகி ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவா. சீவைகுண்டம் ஒண்ணு, திருப்பார்கடல் ஒண்ணு, சூரிய மண்டலம், இந்த மூணு இடத்துலயும் பகவான் சூரிய மண்டலத்துக்குள்ள தேசதா பவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு பகவான் இருக்கான். அதனால இந்த மூணையும் வச்சுன்னு பெருமாளுக்கு திரிஸ்தலா வாசம், மூணு இடத்துல அவர் வசிக்கிறவர் அப்படின்னு சொன்னது. இதை வியாக்கியானம் பண்ண வல்லவர் என்ன அர்த்தம்? யுகபேதாதீன வர்ண பகவத் தேச தரிசனஹா. அடுத்து பகவானுடைய திருமேனி பல யுகங்களுக்கு ஏற்ற வர்ணத்தை உடையது, நிறங்களை உடையது என்பதை கண்டறிந்தவர். பெருமாளுக்கு திருமேனியில அந்தந்த யுகங்கள்ல ஒவ்வொரு நிறம் இருக்குமா, அது ஆகமங்கள்லாம் அது சொல்லியிருக்கு, சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு. வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன், நாலு வியூக ரூபங்கள். இந்த திருமேனிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு ரூபமா இருக்கும். பச்சை நிறம், வெண்மை நிறம், மஞ்சள் நிறம் அப்படின்லாம் இதெல்லாம் மாறி மாறி வரும். இத அதை கண்டறிந்தவர் அப்படின்னு இருக்கும். யுகபேதாதீன, யுகங்கள் வேற வேற ஆறுபடினால வர்ணங்கள், இந்த திருமேனியில் இருக்கக்கூடிய வர்ணங்களும் மாறிண்டே இருக்கும். உதாரணமா நாலு யுகத்துல நாலு நிறத்துல பெருமாள் இருக்காரா, சிவப்பு, மஞ்சள், கருப்பு, வெண்மை அப்படிங்கிறது. அது மாதிரி பிரத்யும்னனுக்கு மஞ்சள் கருமை, பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு இவ்வாளுக்கெல்லாம் கூட வரிசையா நாலு நாலு திருமேனி அப்படிலாம் சொல்றா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சமயத்திலையும் யுகபேதத்தை அனுசரிச்சு ஒவ்வொரு நேரத்துல பெருமாளுடைய திருமேனி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இதுக்கு மேல பகவானுடைய சிரேஷ்டமான நிரந்தரமான ஒரு ரூபங்கிறது மேகசாமனாக கருப்பாக பகவான் இருக்கா அப்படிங்கிறதையும் அவர் எடுத்து சொல்றார் அப்படிங்கிறது சம்பிரதாயத்துல இருக்கு. இது சம்பிரதாயத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். யுகபேதத்தில் பகவானுடைய திருமேனி நிறம் மாறுறதுங்கிறது ஆகமத்திலையும் சொல்லியிருக்கு, ஆழ்வாரும் பாடியிருக்கார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்த லூரீரே அப்படிங்கிறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம், பால் மாதிரி வெள்ளையா இருக்கு, கொண்டல் மாதிரி கருப்பா இருக்கு, கொண்டல்லாம் மேகம்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்றார் ஆழ்வாரு. அதனால ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானுடைய திருமேனில வர்ணங்கள் மாறும், வேற வேற வர்ணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதை அவர் கண்டறிந்தவர். மாறும்னா பகவத் சங்கல்பத்தினாலே மாறும் அர்த்தம், கண்டறிந்தவர் என்ன அர்த்தம்? அடுத்த திருநாமம் 740 திருநாமம், அது 40வது திருநாமம். அடுத்த விஷயம், அடுத்த கிரந்தத்தை பத்தி எடுக்க போற. இப்போ வந்து நாம தத்துவ பதவி ரகசிய பதவி அப்படிங்கிற கிரந்தங்களை பத்தி சுருக்கமாகவும், தத்துவ ரத்னாவளி ரகசிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தத்தை பத்தி இந்த ரெண்டு கிரந்தத்துக்கு விஸ்தாரமாகவும் பார்த்துருக்கோம். ரத்னாவளியை பத்தி தேசியனே நிறைய விஸ்தாரமா சொல்லிருக்க அப்படின்னாலையும், அவரே வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்க அப்படின்னாலையும் அதனுடைய பெருமையை தெரிகிறது. இனி தத்துவ மாத்திரா முதலான கிரந்தங்கள் பத்தி அடுத்தது காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.